கிரீஸ் அதிபருடன் கலந்துரையாடினார். நிலவின் மேற்பரப்பில் சந்திரயான் மூன்றின் லேண்டரில் இருந்து ரோவர் தரையிறங்கும் வீடியோ காட்சிகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. லேண்டர் திறந்து சாய்வு பலகை வழியாக ரோவர் இறங்கி செல்லும் ஆய்வு பணியை தொடங்கும் காட்சி அதில் உள்ளது. தனது பாதையில் தென்படும் பொருட்களை ஸ்கேன் செய்து தரவுகளை அனுப்பும் பணியில் ரோவர் ஈடுபட்டிருக்கிறது. நிலவின் தென்துருவ பகுதியில் முதல் நாடாக தரையிறங்கி கால்பதித்த சந்திரயான் மூன்று விண்கலம் LVM3 ராக்கெட் மூலம் கடந்த July 14 விண்ணில் செலுத்தப்பட்டது. வரும் திங்கட்கிழமைக்குள் இருந்து 5038 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோல கபினி அணைக்கு நீர்வரத்து 1411 கன அடியாக உள்ள நிலையில் 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழக எல்லையான விழிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து 10000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு வரும் நீரின் வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அங்கு பரிசல் சவாரிக்கு 10வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பயின்ற திருக்குவளை பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு அவர் உணவு பரிமாறினார். அவரும் மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். அப்போது அருகில் இருந்த மாணாக்கர்களிடம் அவர்களின் பெயர், குடும்பச் சூழல், பள்ளி குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே வாஞ்சையோடு பேசினார். தன் பெயர் தெரியுமா, தான் என்ன பொறுப்பில் இருக்கிறேன் என்று தெரியுமா எனவும் மாணவர்களிடம் கேட்டார். முதற்கட்டமாக 1545 பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள 31000 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மற்ற திட்டங்களை விட காலை உணவு திட்டம் தனக்கு மன நிறைவை தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திருக்குவளை பள்ளியில் விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், பலரது மகிழ்ச்சிக்கு தான் காரணமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். உயிர் கொடுத்த அரசாக திமுக அரசு திகழ்வதாகவும், எந்த காரணமும் கல்வி கற்க தடையாக இருக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் மூலம்
17,00,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த சூரியனுடைய பேர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம் தமிழின தலைவர் கலைஞர் படித்த தொடக்க பள்ளியில் இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை விரிவாக்கம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று பல திட்டங்களை செஞ்சிருந்தாலும் இந்த காலை உணவு திட்டம் தர்மத்திற்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறானது என்றும், கோடநாடு விவகாரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். ஜெயலலிதா ஓட்டுநராக கனகராஜ் ஒருபோதும் பணியாற்றியது இல்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, கட்சிக்கு எதிரானவர்களை அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நீதி தர்மம் உண்மை வென்றுள்ளது. முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு அதற்கு இன்றைக்கு நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை தலைமையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் அண்ணா பூங்கா அருகே உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தன் வீட்டிற்கு முன்பு திரண்டிருந்த தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அந்த இடத்தில் பட்டாசுகளை வெடித்து தொண்டர்கள் கொண்டாடினர். மதுரை மாவட்டம் மேலூரில் கக்கன் சிலைக்கு அருகே அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி வாழ்க என தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் வீடு தொண்டர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அவரது இல்லம் மற்றும் அங்குள்ள வீதிகள் தொண்டர்கள் வருகையின்றியும் எந்த ஆரவாரமின்றியும் இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனியாக அவரது இல்லத்தில் இருக்கும் நிலையில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் மட்டுமே அங்கு உள்ளனர். இதனிடையே வழக்கின் தீர்ப்பு வெளிவந்ததால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பெரியகுளம் காந்தி சிலை சந்திப்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி தொண்டர்களை இன்று சந்தித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜயகாந்த் தொண்டர்களை சந்தித்தார். விழா மேடையில் அமர்ந்தவாறு தொண்டர்களை நோக்கி கையசைத்தார். பிறகு தனது இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் என்ற திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜயகாந்த் வெளியிட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் வந்திருந்தனர். அவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அடுத்த ஆண்டு வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கட்சியின் நிறுவனர் விஜயகாந்த் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என
அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எங்க கட்சி பணிகளை நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். உட்கட்சி தேர்தல் இப்ப முடிஞ்சிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக வெகு விரைவில் மாநாடுகள் பொது நிறைய நடத்த போகிறோம். நான்கு மண்டலத்தில் நான்கு மாநாடுகள், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது, செயற்குழு பொதுக்குழு இருக்கு. இதெல்லாம் முடிச்சு கேப்டன் வந்து யாருடன் கூட்டணி என்பதை உரிய நேரத்தில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எனது தோழர் விஜயகாந்த் முழு உடல் நலத்துடன் புத்துணர்ச்சியை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், வி கே சசிகலா உள்ளிட்டோரும் விஜயகாந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணையின்போது புழல் சிறையிலிருந்து அவர் காணொலி வாயிலாக எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அடுத்த முறை நேரில் ஆஜர்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் அவரிடம் விசாரணை நடத்த அனுமதி தலைமையில் 3 ஆய்வாளர்கள் மற்றும் 10 காவலர்கள் நேற்று மாலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். வருவாய்த்துறையைச் சேர்ந்த 10 பணியாளர்களிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர், அரசிடமிருந்து பெற்ற காசோலைகள் பயனாளிகளுக்கு உரிய முறையில் வழங்கப்படுகிறதா என்பது குறித்த ஆவணங்களை சரிபார்த்தனர். அப்போது கணக்கில் வராத 1,00,000 ரூபாயை கைப்பற்றிய காவல்துறையினர் அது குறித்து விசாரித்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறையின்போது நிகழ்ந்த பாலியல் வன்முறை தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் 21 வழக்குகளையும் அசாம் மாநிலத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நியாயமான விசாரணையை உறுதி செய்ய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மே 3ஆம் தேதி தொடங்கிய வன்முறை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் தெரிவித்துள்ளார். குக்கி இனத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணக்கமாக இருப்பதாகவும், ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மியான்மரிலிருந்து சட்டவிரோதமாக இங்கு வந்து குடியிருப்பவர்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் உள்ளது என்று தெரிவித்துள்ள பிரேம் சிங், அதற்காக மத்திய படையினரின் உதவி தேவையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் மியான்மரிலிருந்து மணிப்பூருக்குள் வந்திருக்கும் அகதிகளை திருப்பி அனுப்ப விரும்புவதாகவும் பிரேம் சிங் தெரிவித்தார். G20 நாடுகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கான தனி கட்டுப்பாட்டு அறையை காவல்துறை அமைத்துள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் G20 நாடுகளின் உச்சிமாநாட்டில் 29 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர். இதற்காக 3 நாட்கள் டெல்லியில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் அத்தியாவசிய சேவைகளுக்காக சிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை டெல்லி காவல்துறையின் உயரதிகாரிகள் தொடக்கி வைத்துள்ளனர். மேலும் தலைவர்கள் தங்கும் விடுதிகள், பயணம் செய்யும் பாதைகள் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு முறையில் செயல்படும் அதிநவீன கேமராக்களை பொறித்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் அமையவுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டிருக்கிறது. 25 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்நிலையில் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கத்தீட்ரல் சாலையில் உள்ள செங்காந்தள் பூங்காவுக்கு அருகே தனிநபரிடமிருந்து மீட்கப்பட்ட இடத்தில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கு ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி டெண்டருக்கான கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை உணவு தமிழ்நாட்டுக்கு எந்த
மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செஞ்சாலும் காலையில் என்னுடைய ஆய்வு பணி அரசு பணி எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் பணி இந்த ஆய்வு வந்து இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கும் சென்று அந்த மாணவர்களோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த உணவோட தரம் சரியாக இருக்கா, சரியான நேரத்துக்கு உணவு தரப்படுதா, மாணவர்கள் சாப்பிட்றாங்களா, வருகை பதிவு அட்டெண்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்ற ஆய்வு செஞ்சுட்டு தான் அடுத்த பணியிலே ஈடுபடுவேன். 30-40% மாணவர்களுடைய வருகை வந்து இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. ஆதியோகி சிலையை அமைப்பதற்கு முன்பு சான்றோ பெறவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதையடுத்து அது தொடர்பான ஆவணங்களை கோவை நகர திட்ட இணை இயக்குநர் ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள ஈஷா அறக்கட்டளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஆதியோகி சிலையை அமைப்பதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து உரிய ஒப்புதல்களை பெற்றிருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளம் மூலமாக ஒருவரை தேடி கீழ்பவானி கால்வாயில் மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட கசிவை சரி செய்துள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கீழ்பவானி கால்வாயில் தண்ணீரை முறைகேடாக எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறினார். மேலும் தற்போது 3 இடங்களில் உள்ள கசிவு ஒவ்வொரு ஆண்டும் இருப்பதுதான் என கூறிய அமைச்சர், நம்பியூர் அருகே மழைநீர் வடிகாலில் உள்ள கசிவுநீர் பாதிப்பை சரி செய்ய சமூக வலைதளம் மூலம் சிறந்த நபரை தேடி அவர் மூலம் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே ஏரியில் அதிக அளவு மண் கடத்தப்படுவதை தடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சருக்கு 1000 அஞ்சல் அட்டைகளை அனுப்பி நூதன முறையில் போராட்டம் செய்தனர். உலகங்காத்தான் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மண் கடத்தப்பட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மண் கடத்தலை தடுக்க கோரியும் கடத்தலுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக முதல்வருக்கு 1000 அஞ்சல் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். சென்னை சூளைமேடு பகுதியில் முட்டைக்கடை உரிமையாளரை கடத்திய 3 பேரை நாமக்கல்லில் கைது செய்துள்ளனர். முட்டைக்கடை வைத்துள்ள சந்திரசேகரன் என்பவர் 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதனை திருப்பித் தராமல் இருந்துள்ளார். இதனால் சந்திரசேகரை காரில் வைத்து கடத்தியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே சூளைமேடு காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆற்காடு சாலை வழியாக சென்ற இந்த பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்களுக்கு கண்தானம் குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து அது குறித்து எடுத்துரைத்தனர். காரைக்குடியில் உள்ள வலவான்குடி கிராமத்தில் பொது சேவைக்கான தொலைபேசி எண்களை டிஜிட்டல் தகவல் பலகையின் மூலம் காட்சிப்படுத்தியுள்ளனர். வலவான்குடிக்கு வந்து செல்லும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்துகளின் கால அட்டவணை, மின்வாரிய ஊழியர்களின் தொலைபேசி எண் உள்ளிட்ட பொது சேவைக்காக அவசர எண்கள் இந்த டிஜிட்டல் தகவல் பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஊரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து இதுபோன்ற முயற்சியை முன்னெடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காவல் நிலையத்திற்குள் கரடி புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த காவல் நிலையத்தில் வழக்கம்போல் இரவு பணியில் காவலர்கள் ஈடுபட்டிருந்தபோது நள்ளிரவு 1 மணி அளவில் கரடி நுழைந்திருக்கிறது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். உணவை தேடி சுற்றி பார்த்த கரடி பிறகு சாலைக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக தேயிலை தோட்டத்திற்கு சென்றது. இந்த பகுதிக்கு கரடி வருவது இதுவே முதல் முறை என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
பகுதியில் இருக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். நஞ்சப்ப சமுத்திரம் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்து வந்த பழனிவேல் என்பவர் வீடு திரும்பகையில் சோலையிலிருந்து வந்த கார் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆப்பிரிக்க இளைஞர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வம்பா கீரப்பாளையத்தில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. இவர்களுக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நபர் கஞ்சா விற்பனை செய்ததாக கூறியுள்ளனர். இதனையடுத்து 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த கஞ்சா மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். படிப்பதற்காக வந்த ஆப்பிரிக்க இளைஞர் புதுச்சேரியில் தங்கி கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். லடாக்கின் கார்கிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல்காந்தி லடாக் மக்களின் குரல் ஒடுக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். லடாக்கிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அங்குள்ள மக்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் கார்கில் பகுதியில் உள்ள போர் நினைவிடத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மரியாதை செலுத்தினார். முன்னதாக கார்கிலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய ராகுல்காந்தி லடாக்கை யூனியன் பிரதேசமாக பிரித்தும் இங்குள்ள மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சீன விவகாரத்தில் மத்திய அரசு பொய்களை கூறி வருவதாகவும் இந்திய பகுதிகளை சீன ஆக்கிரமித்துள்ளது உண்மை என்றும் தெரிவித்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்படவில்லை என்றும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில்தான் உள்ளார் என்றும் அக்கட்சியின் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் தலைமையிலான எம்எல்ஏக்கள் சிலர் ஆளும் பாஜக அரசில் இணைந்தனர். துணை முதல்வராக அஜித் பவார் பதவி வகித்து வரும் நிலையில் பாராமதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்படவில்லை என்று கூறினார். அஜித் பவாரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஒரு அங்கம்தான் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவித்த சரத்பவார் ஜனநாயகத்தில் இப்படி செய்யலாம் என்றும் அஜித் பவார் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து விலகாததால் இதை பிளவு என கூற முடியாது என்றும் கூறினார். பணமோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் முறையிட்டுள்ளார். நிலக்கரி ஊழல் மற்றும் நில மோசடி வழக்கை விசாரித்து வரும் அமலாக்கத்துறையினர் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி ஹேமந்த் சோரனுக்கு 2 முறை சம்மன் அனுப்பியுள்ளது. நேற்று நேரில் ஆஜராக அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் விசாரணைக்கு ஹேமந்த் சோரன் ஆஜராவதை தவிர்த்தார். இந்நிலையில் அமலாக்கத்துறையின் சம்மனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முதல்வர் ஹேமந்த் சோரன் முறையிட்டிருக்கிறார். பீகாரில் கங்கை நதிக்கரையோரம் ஏற்பட்ட மண்ணரிப்பால் குடிசைகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஓடுவதால் கரையோரங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரத்தில் இருந்த குடிசை வீடுகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதன் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்தியாவில் அதிக அளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வணிக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய சந்திரசேகரன், தொழில் திறன் குறைந்தவர்களும் சிறப்பான வகையில் பணியாற்றும் வாய்ப்புகளை AI வழங்கும் என தெரிவித்தார். எனினும் AI தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் வெவ்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் கூறினார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வருகை பணிகளை இயந்திரமாக்கி வேலை வாய்ப்புகளை குறைத்துவிடும் என்ற அச்சம் இருந்து வரும் நிலையில் தொழில்துறையில் நீண்ட அனுபவம் பெற்ற டாடா குழும தலைவரின் கருத்து வெளியாகியுள்ளது. தேர்தல் முறைகேடு வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று காலை கைது செய்யப்பட்டார். எனினும் சில நிமிடங்களிலேயே 2 லட்சம் அமெரிக்க டாலர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் விடுவிக்கப்பட்டார்.
அவருக்கு கைதி என்பதற்கான எண் கொடுத்த சிறைத்துறை அதிகாரிகள் புகைப்படமும் எடுத்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒருவருக்கு இதுபோன்று நடைபெறுவது முதல் முறையாகும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப் நீதித்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்திவிட்டதாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் 2017 நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் டொனால்டு டிரம்ப். அவர் மீது ஜார்ஜியா மாகாணத்தில் 2020 நடந்த தேர்தலில் மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜார்ஜியா சிறையில் டிரம்ப் ஆஜராகினார். வெடிசத்தம் எழுந்ததைத் தொடர்ந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள விமான நிலையங்களில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 1.5 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இரு நாட்டு வீரர்களும் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் புறநகர் பகுதியில் வெடிசத்தம் எழுந்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக நுக்கோவோ மற்றும் டெமோ டெடேவோ ஆகிய விமான நிலையங்களில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. யுக்ரைன் படையினர் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என தகவல்கள் கிடைத்துள்ளன. சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நிலங்களை ஒருங்கிணைக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். நிலங்கள் பல்வேறு சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. பல்வேறு நிர்வாக உத்தரவுகள், குறிப்பாணைகளை பிறப்பிப்பது என்ற காரணங்களால் நிலத்தை ஒருங்கிணைப்பதில் கால தாமதம் ஏற்படுகிறது. இது நேரம் மற்றும் பண இழப்புக்கு வழிவகுக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய திட்டங்களுக்காக அரசு நிலங்களை ஒருங்கிணைக்கும் செயல்முறையை முறைப்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்க தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பூரில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லாங்காடு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 3 பேரிடம் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த 2 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சரண், முத்துக்குமார், மணிகண்டன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் மூவரும் அப்பகுதியில் உள்ள பட்டறையில் பணிபுரிந்து வந்தது தெரியவந்தது. இதற்கிடையே மீனாம்பாறை பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டபோது 25 கிலோ போதைப் பொருட்களுடன் சித்திக் என்பவர் கைது செய்யப்பட்டார். மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் பாகுபலி யானையின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னந்தனியே ஊர்களுக்குள் உலாவரும் பாகுபலி யானை அருகில் உள்ள கரும்பு, வாழை, பாக்கு உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை உண்டுவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றுவிடுகிறது. இந்நிலையில் நீலகிரி மலையிறையில் தண்டவாளத்தை யானை கடந்து செல்வது அண்மை காலமாக மாவட்டம் பல்லடம் அருகே போடாத சாலைக்கு 2,76,000 ரூபாய் கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஊராட்சி செயலர் மீது பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மத்திய அரசின் இ கிராம் ஸ்வராஜ் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த கே ஐயம்பாளையம் ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை அந்த ஊர் இளைஞர்கள் பதிவிறக்கம் செய்து பார்த்திருக்கின்றனர். அதில் பொதுமக்களின் குடிநீர் வசதிக்காக சின்டெக்ஸ் தொட்டி வைத்தது, செல்பேசி மூலம் இயங்கும் தானியங்கி மோட்டார் வாங்கியது போன்ற திட்டங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதை கண்டறிந்ததாக கூறுகின்றனர். மேலும் சுமார் 600 அடி தூரத்திற்கு கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு 2,76,058 ரூபாய் செலவு செய்து கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டதாகவும் மத்திய அரசின் இணையதளத்தில் ஊராட்சி நிர்வாகத்தினர் பதிவேற்றம் செய்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாக கூறுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி செயலாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டதற்கு திட்ட மதிப்பீடுபடிதான் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட உணவு வீணாகியுள்ளது. ஒசூர் ஒன்றியம் மடிவானம் பகுதியில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் நாளான இன்று கேசரி மற்றும் கிச்சடி ஆகியவை பரிமாறப்பட்டன. இதில் உணவுகள் சரியாக சமைக்காமலும் தரமற்ற முறையில் இருந்ததாலும் மாணவர்கள் சாப்பிட முடியாமல் உணவை குப்பை தொட்டியில் கொட்டினர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாச மூர்த்தியை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும்
இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கதிராமங்கலம், கோவில்பத்து ஆகிய கிராம மக்கள் 30 ஆண்டுகளாக நியாய விலை கடை கேட்டு போராடிய நிலையில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நியாய விலை கடை கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தலையூர் ஊராட்சி பொதுமக்கள் சேதமடைந்த தங்கள் ஊராட்சியின் நியாய விலை கடையை சீரமைத்து தர அதிகாரிகளை வலியுறுத்தியதால் கதிராமங்கலம் பகுதியில் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தாங்கள் போராடி பெற்ற திட்டத்தை முறையாக செயல்படுத்துமாறு கதிராமங்கலம் கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி அருகே உள்ள அம்மாண்டை விளை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடந்த அத்தப்பூ கோலமிடும் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்று சிறப்பாக கோலமிட்டனர். கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் இந்த மாதம் 20ஆம் தேதி முதல் வரும் 29ஆம் தேதி வரை 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட பரதன் மற்றும் தீபா ஆகியோரை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் உமா, மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் மருத்துவ உபகரணங்களை வழங்கினர். நன்கொடையாளர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் உதவியுடன் அவர்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கமால்புரம் கிராமத்தில் கட்டடங்களுக்கு உள்பகுதியிலேயே உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்கின்றன. இதனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்போது மின்கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீப்பிடித்து இருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மயிலாடும்பாறை உதவி மின் பொறியாளர் சவுந்தரராஜனிடம் கேட்டபோது தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் சின்ன வெங்காய பயிர் அதிக மகசூல் கண்டுள்ளது. காடையாம்பட்டி, தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது அவை அதிக மகசூல் கண்டுள்ளதால் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராகி வருகின்றனர். அதே நேரம் சின்ன வெங்காயத்திற்கு சந்தையில் விலை குறைவாக நிர்ணயிக்கப்படுவதால் அவற்றை விற்பனைக்கு அனுப்பாமல் பதப்படுத்த தயாராகியுள்ளனர். விலை உயரும்போது விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஆந்திராவில் 100 கோடி ரூபாய்க்கான காசோலை கோயில் உண்டியலில் இருப்பதைக் கண்ட அதிகாரிகள் பணத்தை எடுக்க சென்றபோது அதிர்ச்சியடைந்தனர். கோவிலில் பக்தர்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப தாங்கள் விரும்பும் காணிக்கைகளை பணமாகவும் பொருளாகவும் செலுத்துவது வழக்கம். விசாகப்பட்டினத்தில் உள்ள அப்பண்ணா வராகலட்சுமி நரசிம்மசுவாமி கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது ராதாகிருஷ்ணா என்பவர் பெயரில் 100 கோடி ரூபாய்க்கான காசோலையை கண்ட அதிகாரிகள் உடனடியாக வங்கிக்கு சென்று கோவில் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்ற முயன்றனர். அப்போது வங்கி அதிகாரிகள் காசோலையின் வங்கிக் கணக்கை பரிசோதித்தபோது அந்த வங்கிக் கணக்கில் 17 ரூபாய் மட்டுமே இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கோவில் நிர்வாகத்தை ஏமாற்றும் வகையில் பக்தர் நடந்து கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்த நிகழ்வு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் அதிருப்தி தெரிவித்தனர். வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாளை இந்தியா வந்தடைந்ததும் இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டை நிறைவு செய்துவிட்டு கிரீஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு நாளை இந்தியா திரும்பும் பிரதமர் மோடி பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ மையத்திற்கு சென்று அங்குள்ள விஞ்ஞானிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் பகுதி நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ள நிலையில் திட்டம் வெற்றி பெற்றதற்காக விஞ்ஞானிகளை சந்தித்து பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளராக நிற்க போட்டியிட இருக்கும் இந்திய வம்சாவளியினரான விவேக் ராமசாமிக்கு ஆதரவு குவிந்து வருகிறது. வருகின்ற 2024 ஆண்டு நடக்கவிருக்கும் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் பங்கேற்கும் குடியரசுக் கட்சியின் அதிபருக்கான விவாதம் நடந்தது. இதில் பங்கேற்ற இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியின் பேச்சு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களிப்பதற்கான வயதை உயர்த்த வேண்டும், FBI ஒழிக்க வேண்டும் என்று இவர் கூறிய கருத்துகள் மக்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இவர் அதிபராக நிற்பதற்காக செலவுகளை கவனிக்க மக்களிடையே ஆரம்பித்த பொது கணக்கு தொடங்கப்பட்ட 1 மணி நேரத்திலேயே $450,000 பணம் கிடைக்கப்பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் G20 நாடுகள் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் நேரில் கலந்து கொள்வது போன்ற திட்டம் எதுவும் இல்லை என கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டிலும் புட்டின் காணொலி வாயிலாகவே உரையாற்றிய நிலையில் அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் அவர் நேரில் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான விபத்தில் வேக்னர் குழுவின் தலைவர் பிரிகோசன் உயிரிழந்ததன் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக குற்றம் சாட்டப்படுவதில் உண்மையில்லை என கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். கிரீஸ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டை நிறைவு செய்துவிட்டு கிரீஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைநகர் ஏதென்ஸில் உள்ள உயிர் தியாகம் செய்த வீரரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கிரீஸ் நாட்டின் அதிபர் மாளிகைக்கு சென்ற அவர் அதிபர் கேட்ரினாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றது குறித்தும் கிரீஸ் அதிபருடன் கலந்துரையாடினார். லடாக்கின் கார்கிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி லடாக் மக்களின் குரல் ஒடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். லடாக்கிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அங்குள்ள மக்களை சந்தித்து வருகிறார். அப்போது ராகுலிடம் பேசிய இளைஞர் ஒருவர் இஸ்லாமியர் பெரும்பான்மையாக வசிக்கும் லடாக்கில் இந்தியராக இருப்பதும் பெருமை என்றார். பின்னர் கார்கில் பகுதியில் உள்ள போர் நினைவிடத்தில் ராகுல்காந்தி மரியாதை செலுத்தினார். முன்னதாக கார்கிலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய ராகுல்காந்தி லடாக்கை யூனியன் பிரதேசமாக பிரித்தும் இங்குள்ள மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை என்றார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவடைந்ததாக மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். கணக்கெடுப்பின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் சமூக வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்க பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்தார். இதனால் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். நாட்டிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய முதல் மாநிலம் என்ற பெயரை பீகார் பெற்றுள்ளது. இதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்களையும் அம்மாநில அரசு முன்னெடுத்திருந்தது. பீகாரை தொடர்ந்து வேறு பல மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளன. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்தியாவில் அதிகளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வணிக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய சந்திரசேகரன் தொழில் திறன் குறைந்தவர்களும் சிறப்பான வகையில் பணியாற்றும் வாய்ப்புகளை AI வழங்கும் என தெரிவித்தார். எனினும் AI தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் வெவ்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் கூறினார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வருகை பணிகளை இயந்திரமாக்கி வேலைவாய்ப்புகளை குறைத்துவிடும் என்ற அச்சம் இருந்து வரும் நிலையில் தொழில்துறையில் நீண்ட அனுபவம் பெற்ற டாடா குழும தலைவரின் கருத்து வெளியாகியுள்ளது.